ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், பட் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு ஸ்டில் தெரியாமல் இருக்குது அப்படின்னா, ஸோ அவங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனில் எழுதி கிளியர் பண்ணணும், நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, மேபி இப்போ தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அப்டேட் தான், ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஸோ குரூப் 4 பெரும்பான்மையாக ஒரு 20 லட்சம் பேர்கிட்ட போட்டி போடக்கூடிய குரூப் 4 எக்ஸாமினேஷன். ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் டென்டேட்டிவ் மந்த் எப்போ வரும்னு சொல்லியிருக்காங்கன்னா, நவம்பர் 2023 வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது ஆகஸ்ட்டா, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் எண்ணி 3வது மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸாம் எப்போ வரும்னு சொன்னிங்கன்னா, அடுத்த 3 மாதம் பிப்ரவரி 2024 எக்ஸாமினேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் எப்போ வரும்னு சொல்லியிருக்காங்கன்னா, மேலே வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு 3 மாதத்துலேயுமே இந்த ப்ராசஸ் முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நவம்பர், அதிலிருந்து பிப்ரவரி, அதிலிருந்து மே, அதுக்கப்புறம் கவுன்சிலிங் வந்து ஆகஸ்ட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தராக லாங் ரன் ஒரு கண்டினியூட்டி இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்காதீங்க. ஸோ இமீடியட்டாக இப்போவே வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு 3 மாதம் தான் டைம் இருக்கும். ஸோ பிஃபோராகவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், ஜஸ்ட்டு ஒரு அப்டேட் தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த அப்கமிங் வரக்கூடிய நாட்கள் எல்லாத்துலேயுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்.